அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய அன்பின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் அவருடைய தீர்க்க தரிசனங்களை நாம் தியானம் செய்து தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவருடைய வருகையின் நாட்களை நிதானித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம் ஆவியானவர் நம்மில் எதிர்பார்க்கின்றபடியினால் இந்த நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7, 8 மற்றும் 2 இந்த 3 அதிகாரங்களில் இருந்து தேவன் சிறுவேளர்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க போவதாக நேபுகாத்நேச்சாருக்கு அறிவித்ததும் பின்பு தானியேல் ராவில் தரிசனம் சொப்பனம் கண்டதையும் மறுபடியும் தானியேலுக்கு சொப்பனம் தரிசனத்தின் வாயிலாக வெளியரங்கமாக்கப்பட்டவைகளையும் குறித்து நாம் தியானம் செய்து அந்த காலத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் தாமே நாளிலும் தம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமக்கு விளக்கி அருள பிதாவாய் நம் தேவனை நோக்கி ஒரு இமைப்பொழு கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பிதாவே, தம்முடைய வருகையின் காலத்தை நாங்கள் அறிந்து நிதானித்து ஆயத்தமாவதற்கு ஏதுகரமாக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவாதி தேவன் அறிவிக்கப்பட்டுள்ள தம்முடைய மறைபொருளான தீர்க்க தரிசனங்களுடைய விளக்கங்களை எங்களுக்கு தந்து அறிந்து தியானம் செய்து ஆயத்தமாக இறக்கம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கணம் மகிம் எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற மகிமின் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்க தரிசி புஸ்தகம் 7:1-8 நான் வாசிக்கின்ற பொழுது, பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1 வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கை மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகை விவரித்தான். தானியேல் சொன்னது ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுமின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சற்றைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடைக்கோப்பான வேறு 2 மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவிக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் 4 இருந்தது. அந் மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது, அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று நாம் தொடர்ந்து 8 வாசிக்க முடிகிறது. நான் வாசித்த வேத பாகத்திலே தானியேல் கண்ட சொப்பனத்தின் பொருளை குறித்து அதன் காலம் 1 வாசிக்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1 என்றால் நேபுகாத்நேச்சாரிடம் இருந்த ஆட்சி அவனுடைய பேரனாகிய பெல்சாசாரிடமாய் கடந்து வந்த அவனுடைய ஆட்சி 1 இவன் கண்ட சொப்பனத்தில் 4 மிருகங்களை பார்த்ததாக நாம் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:3 வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நான் வாசிக்கிறோம், ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இங்கே பெரிய சமுத்திரம் என்று நான் வாசிக்கிறோம். 2-3 இந்த பெரிய சமுத்திரம் என்பது மத்தியதரை கடலை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த மிருகங்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தி விசேஷத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தி விசேஷம் 13 நாம் 1 வாசிக்கின்ற பொழுது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது
சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது என்று வாசிக்கிறோம். 1 வசனத்திலே கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்படி சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி எழும்பி வர கண்டேன். பொதுவாக மிருகம் என்பது மனித தன்மைக்கு முற்றிலும் மாறானது. தானியேல் நேபுகாத்து நேச்சார் கண்ட சொப்பனத்தின் விளக்கமாக தானியேல் 7:4 வசனத்தில் அவன் பார்த்த மிருகம் ஒன்று சிங்கத்தைப் போல இருந்தது என்று பார்க்க முடிகிறது. 2 தானியேல் 7:5 வசனத்திலே கரடிக்கு ஒப்பாய 2 மிருகம் என்று சொல்லப்படுகிறது. 7:6 வசனத்திலே சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. 7 அதற்கு பின்பு ராதரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமுமாக மகாபலத்துவமாயிருந்தது என்று வாசிக்க முடிகிறது. ஆக 4 மிருகத்தை கண்டதாக பார்க்க முடிகிறது தானியேல் தன் சொப்பனத்திலே. இதையே திவ்ய வாசனாய் யோவானுக்கு ஆவியானவர் வெளியரங்கமாக்கி கொடுத்ததும் அந்த சமுத்திரத்திலிருந்து என்றால் மத்திய தரை கடல் என்னென்றால் அதற்கு ஏன் மத்திய தரை கடல் என்றால் பூமியின் தரையிலே மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய கடலானபடியால் அது மத்திய தரை கடல் என்று பொருள்படுகிறது. பொதுவாக உலகத்தின் நாகரிகங்கள் எல்லாம் மத்திய தரை கடல் நாகரிகம், மெசபதோனியா நாகரிகம், இன்னும் பாபிலோனிய நாகரிகம், என்றெல்லாம் சிந்து நதி நாகரிகம், மோகஞ்சதாரு ஹராப்பா நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இப்படியெல்லாம் நாம் நாகரிகங்களை பற்றி படிக்கின்ற பொழுது முதன் முதலாவது நாகரிகம் தோன்றிய இடமே இந்த மத்திய தரை கடல் பகுதி. ஆணுபடினாலே அந்த இடத்திலே முதன் முதலாவது மனுஷ சஞ்சாரம் அதை ஏதேன் தோற்றம் அந்த மத்திய தரை கடல் மேற்காகவும் உப்புக்கடலும் மேலும் கருங்கடலும் இவைகள் கிழக்காகவும் இதற்கு இடைப்பட்ட பகுதியே மலேசியனா மலை பகுதிகள். இந்த மலேசியனா மலைப்பகுதியில் உள்ள ஜெருசலேம் அதாவது மோரியா மலையின் பகுதியாக இருக்கிறது. அந்த மோரியா மலையின் பகுதியிலேயே அன்று ஆபரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கடந்து வந்ததும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததுமான இடம் அதுவே இருக்கட்டும். இப்பொழுது பெரிய சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர மிருகம் எழும்பி வர கண்டேன். மிருகம் என்றால் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டது, கொடூரமான தன்மை. தனக்கு கிடைக்கின்ற யாவற்றையும் கடித்து பீறி கொளறுபடியாக்கி தின்று மீதமானவைகள் தன் கால்களால் மிதித்து போடுகின்ற அழித்து போடக்கூடிய ஆக பேய்த்தனமான சுபாவம் உடைய ஆட்சி என்பதற்காகவே ஆண்டவர் மிருகத்தின் ஆட்சி என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 13:2 வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுத்தை கரடி சிங்கம் மேலும் ஒரு மிருகம் பலத்த மிருகம் என்று வாசிக்கிறோம். இவற்றையே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7 4 மிருகங்களாக வாசித்தோம். அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே, இந்த 4 மிருகங்கள் இதனுடைய நிலையையே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8:1-4 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது தானியேலாய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாய பெல்சாசா ராஜ்யபாரம்பரியன் 3 வசத்தில் வேறு தரிசனத்துக்கு காண்பிக்கப்பட்டது. ஆக நேவாத்தினேச்சாரின் மகன் பெல்சாசார் ஆட்சி செய்த 1 கண்ட சொப்பனம் 4 மிருகங்கள். அவனுடைய ஆட்சியின் 3 இன்னொரு சொப்பனம் காண்கிறார் தானியேல். அதனுடைய தன்மை தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் நீங்கள் இந்த 8 வாசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாக தென்படும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8:3 வசனத்தில் நான் இவ்விதமாக வாசிக்கிறோம், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா
ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அந்த இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆயிலும் அவையில் ஒன்று மற்றதை பார்க்க உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து விளம்பியற்று அந்த ஆற்றுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் மேற்கே இருந்து ஒரு வெள்ளாற்று கடா நிலத்திலே கால் பரவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாற்று கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆற்று கடாவினிடம் மற்றும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடைய அதற்கு எதிராக பாய்ந்தது என்று நாம் அறிய முடிகிறது. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8 அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீரானால் 7 அதிகாரம் 8 அதிகாரம் ஒரே சம்பவத்தையே ஆட்சி காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு மாற்று என்னவென்றால் தானியேல் 7 அதிகாரத்தில் பெல்சாசாரின் 1வது ஆண்டு ஆட்சி காலத்தில் கண்ட தரிசனத்தில் 4 ராஜாக்களின் புறஜாதி ராஜாக்களை அவர் பார்க்கிறார். சிங்கம், சிங்கம் என்பது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 31 முதல் 34 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீரானால் அங்கே அந்த சிலையை கண்ட தலைப்பகுதி பொன்மயமானது. அதையே தானியேல் 7வது அதிகாரத்தில் சிங்கம் என்று பார்க்க முடிகிறது. பின்பு தானியேல் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் கரடி என்று பார்க்கிறோம். இவற்றை தானியேல் 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது வெள்ளி ராஜ்யம், அதாவது மேதியர் பெரிசிலுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 3வது தானியேல் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே சிவிங்கி போன்ற ஒரு மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அது தானியேல் 2வது அதிகாரம் 39வது வசனத்திலே வெண்கலம், அது கிரேக்க சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 4வது மிருகம் அதற்கு உருவமே சொல்லப்படவில்லை ஆவியானவர் என்றால் அது மகா மோசமான மிருகம். அதனுடைய பற்கள், இருப்பு பற்கள் அது கடித்து பச்சித்து மீதியானவர்களை தன் கால்களை போட்டு மிதித்த ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி அதுவே ரோம பேரரசு. அதை வேதத்தில் தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் 40வது வசனம் வாசிக்கின்ற பொழுது அது இரும்பு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இரும்பு ராஜ்யமே தானியேல் 7:7 மிருகம் என்ற ராஜ்யமாக இருக்கிறது. தானியேல் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆற்றுக்கடாயின்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? ஏன் அங்கே சிங்கம் அல்லது தானியேல் 2வது அதிகாரத்தில் காணக்கூடிய பொன் என்ற கல்தேய ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சாரின் ஆட்சியை ஆண்டு விட்டுவிட்டார் என்றார். தானியேல் சொப்பனம் கண்டது பெல்சாசாரின் 3வது வருடத்தில் கண்ட சொப்பனம். ஏனென்றால் அதற்கு முன்பாக கல்தேய ராஜ்யம் முடிவு பெற்றாயிற்று. மேதிரி பெர்சியருடைய ஆட்சியின் காலத்திலே தரியு ராஜாவின் காலத்திலே பிரவேசித்து விட்டபடியினால் கல்தேய ராஜ்யத்தை ஆண்டவர் விட்டுவிட்டு ஆற்றுக்கடா என்று தானியேல் 8:3 வாசிக்கிறோம். அந்த ஆற்றுக்கடாவே மேதியர் பெர்சியர். நாம் தானியேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆற்றுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அது இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆயிலும் அவையில் ஒன்று மற்றதை பார்க்க உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழுமினது என்று அறிய முடிகிறது. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 39வது வசனம் வாசிக்கும் பொழுது வெள்ளி என்பது கழுத்தும் 2 கையில் புஜங்களுமாக இருந்தது என்றால் இங்கே தானியேல் 8வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 3வது வசனத்தில் அது 2 கொம்பை உடைய ஆட்டுக்கடா என்று நாம் அறிய முடிகிறது. அது மேதியர் பெர்சியர்கள், மேதிய ராஜாவாயு தரியு ராஜா 1வது ஆட்சி செய்தான். இந்த தரியு யார் என்றால் அகாஸ்வேரு மன்னன் காலத்திலே எஸ்தர் ராஜாத்தி யூதர்களுக்காக உபவாசமாயிருந்து ஆமான் என்ற பொல்லாங்கனால் யூதர்கள் அழிக்கப்பட ஆதார் மாதம் 14வது தேதி குறிக்கப்பட்டபடி யூதர்களுக்கு ஏற்பட இருந்த அழிவிலிருந்து எஸ்தர் ராஜாத்தி மூலமாய் ஆண்டவர் யூதர்களை ரட்சித்தார் அல்லவா. அந்த அகாசிரு மன்னனுடைய பேரனே இந்த மேதி வம்சத்தானாய் தரியு. ஆனபடியினால் இந்த தரியு ராஜா மேதி வம்சத்தானாகவும் இவனுக்கு பின்பாக 2 கொம்புகள் உயர்ந்தவைகளாக இருந்தது. அவைகளில் ஒன்று மற்றது பார்க்க உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தது. பின்பு வந்ததே
பெர்சிய ராஜா. பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் இவன் மிகவும் வலிமை கொண்டவனாய் மிகுந்த படை போர்த்திறமை கொண்டவனாய் இருந்து தேசமனைத்தை ஆட்கொண்டான். இவற்றை தானியேல் 8:3 நான் வாசிக்க முடிகிறது. பின்பு தானியேல் 8:5-8 நான் வாசிக்கின்ற பொழுது இன்னொரு வெள்ளாட்டு கடா என்று நாம் அறிய முடிகிறது. நான் அதை கவனித்துக் கொண்டு இருக்கலீதோம், மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கட நிலத்திலே கால் பரவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷத்து ஒரு கொம்பு இருந்தது என்று பார்க்கிறோம். நாம் 3 ஆட்டுக்கடா என்று பார்த்தோம். பொதுவாக தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை மிகவும் ஞாபகத்தோடு தியானம் செய்யும் பொழுதே நமக்கு விளக்கங்கள் வெளியரங்கமாக முடியும். தானியேல் 8:3 ரெண்டு கொம்பை உடைய ஆட்டுக்கடா, 5-8 முடிய 2 கண்களுக்கு இடையே ஒரு கொம்பு முளைத்த வெள்ளாட்டுக்கடா என்று நாம் அறிய முடிகிறது. இது மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பரவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. இந்த வெள்ளாட்டுக்கடா என்பது கிரேக்க பேரரசை குறிக்கிறதாக இருக்கிறது. தானியேல் 7:6 சிவிங்கி என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2:39 வெண்கல ராஜ்யம் என்று நாம் சொல்லப்படுகிறது. இது வரலாற்றினுடையாய் கிமு 331 ஆரம்பித்து கிமு 326 வரைக்கும் ஆண்ட அலெக்சாண்டருடைய ஆட்சியை அறிவிக்கதாக இருக்கிறது. இது தரையிலே கால் பரவாமல் தேசத்தின் மீதகம் சென்றது என்றால் மிகவும் இவன் தீவிரமாக ஒரு சில ஆண்டு காலத்திற்குள்ளாகவே கிரேக்க பேரரசை இந்த அலெக்சாண்டர் நிறுவினார் என்று நாம் அறிய முடிகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது, ரெண்டு கண்களுக்கு இடையில ஒரு கொம்பு இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அந்த நான் ஆற்றின் நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் இடம் அது வந்து தன் பலத்தின் உக்கரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. ஆக இந்த கிரேக்க பேரரசானது அல்லது 2 கண்களுக்கு இடையே உள்ள கொம்பை உடைய அந்த வெள்ளாட்டு கடாவானது மேதீர் பெர்சிய ராஜ்யங்களுக்கு ஒப்பான ஆட்டுக்கடாவை தன் முழு பலத்தோடு கொண்டு அதை அழித்தது, அந்த உக்கரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்து அதை அழித்து போட்டது. அந்த ஆட்டுக்கடாவின் கிட்ட சேரக்கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அது முட்டி அது 2 கொம்புகளை முறித்து போட்டது. அதின் முன் நிற்க ஆட்டுக்கடா பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடாவை தரையில் தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த வெள்ளாட்டுக்கடாவின் நிலையை பார்க்கிறோம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசை சார்ந்த அலெக்சாண்டர் மிகவும் வல்லமை கொண்டான். அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்தது. தன்னுடைய 20 கிரேக்க பேரரசாய அலெக்சாண்டர் இறந்து போனான். அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்து 4 கொம்புகள் முளைத்து எழுமின. அந்த வெள்ளாட்டு கடாவின் முதுகிலே 4 கொம்புகள், ஒவ்வொரு திசைக்கு ஒரு கொம்பாக 4 கொம்புகள் எழுமினது என்றால் அலெக்சாண்டருக்கு பின்பு அந்த சின்ன கொம்பு 2 கண்களுக்கு இடையில் உண்டான அந்த கொம்பு விழுந்த பொழுது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் முதுகிலே 4 கொம்புகள் முளைத்து எழும்பியது. அதன் பொருள் அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவனுடைய ராஜ்யம் 4 பங்காக பிரிக்கப்பட்டது. அந்த 4 ராஜ்யங்கள் கிரேக்க ராஜ்யங்களாக அல்ல, இந்த 4 புறஜாதிகள் அந்த 4 தளபதிகளுக்கு ஒரு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. முதலாவது தளபதியின் பெயர் காசண்டர் என்று. இவனுக்கு ஐரோப்பா, மக்கதோனியா, கிரீஸ் இவை கொடுக்கப்பட்டது. 2 தளபதி லைசிமாக்கஸ் ஆசியா மைனர், த்ரேஸ் பித்தினியா பகுதி கொடுக்கப்பட்டது. 3 தளபதி செலிக்கஸ், இவனுக்கு சிரியா பாபிலோன் கொடுக்கப்பட்டது. 4 தளபதி புளோடமே, இவனுக்கு எகிப்தும் வட அமெரிக்கா பகுதிகளும் கொடுக்கப்பட்டது. இவர்களில் நாம் வாசிக்கின்றபடி தானியேல் 8:9 அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகும் சிங்காரமான தேசத்துக்கு எதிராக மிகவும் பெரிதாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆக எழும்பின அந்த 4 கொம்புகளுக்கு இடையில் ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு
அந்த கொம்பு சிங்காரமான தேசத்துக்கு, சிங்காரமான தோற்றம், சிங்காரமான தேசம் என்றால் எருசலேம். அதுக்கு எதிராக நேராக இது மிகவும் பெரிதாயிற்று. இந்த சின்ன கொம்பு, நான்கு கொம்புகள் விழுந்து, இந்த நான்கு கொம்புகளில் மூன்றாவது தளபதியாய் செலிக்கஸ் என்பவனுடைய பேரன், இவன் சிரியா நாட்டின் ராஜாவானான். அவனுடைய பேரன் அந்தியோகஸ் எப்பாபனஸ், இவனை இந்த சின்ன கொம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் நேராக மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை வரிந்து வளர்ந்து அதன் சேனையாய் நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில வள பண்ணி அவைகள் மிதித்தது என்று பார்க்கிறோம். இவன் மிகவும் கொடூரமானவனாக இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நந்தியோஸ் எப்பாபனஸ் என்பவன் அசீரிய மன்னனாக இருக்கின்ற இவன் யூதேயாவை இவன் மறுபடியும் பிடித்து அதை நாசப்படுத்தினான். அப்பொழுது யூத மார்க்கத்தமைந்தவர்களில் உண்மையுள்ளவனாகிய யூதாஸ் மக்காத்தியோஸ் என்ற ஒரு உத்தம யூதன் வீரன் மூலமாக அங்குள்ள யூத ஆண்டருடைய கட்டளை கற்பனையில் கை கொண்டு வருகிற அவர் அனைவரும் இவன் தலைமையில் ஒன்றாக கூடி இந்த அந்தியோஸ் எப்பாபனஸை தோற்கடித்தார்கள். இவன் கொண்டு போடப்பட்டான். ஆனால் இவன் அதற்கு முன்பாக வேதத்தில் என வாசிக்க முடியும், பாலாக்கும் அருவறுப்பானது பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும் பொழுது என்று நான் வாசிக்கின்றபடி தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8:22 அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால் அந்த ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள் எழும்பும். ஆனால் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவனுடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்துள்ளவென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போதும் மூர்க்கமுகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். இந்த ராஜாவே அந்தியோஸ் எப்பாபனஸ். இவனுடைய வல்லமை பெருகும். ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால அதிசயமான விதமாக அழிவு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியைகளை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனை அழிப்பான் என்று வாசிக்கிறான். அவன் தன் வாயத்தினால் வஞ்சகத்தை கைவிடி வர பண்ணி தன் இருத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்க அணிகள் அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவரை குரோமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறுதுமாய் முறித்து போடப்படுவான் வாசிக்க முடிகிறது. ஆக இவனே அந்தி கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னோடியானவனாகி எழுமின அசீரிய மன்னனாகிய அந்தியோஸ் எப்பாபனஸ். இவன் முறியடிக்கப்படுவான். இவன் தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், தானியேலின் தீர்க்கதரிசி புத்தகம் 9:27 அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்கிரமன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூல பாலாக்கிரமில் தீர்மற்றும் சொரியும் என்று வாசிக்கிறேன். இந்த அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்கிரம் வந்து இறங்குவான் என்று சொல்லப்பட்ட இந்த மகாபரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய ஆலய எருசலேமில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி பன்றி அங்கு பலியிடப்படக்கூடாது என்பதை இவன் அறிந்திருந்தும் கூட இவன் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே பன்றியை அடித்து அதன் இரத்தத்தை ஆலயம் முழுவதும் தெளித்து அதை அருவறுப்பாக்கினான், தீட்டாக்கினான். இவனே அசிரிய மன்னனாகிய அல்லது 10 ராஜாக்களிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு சின்ன கொம்பு என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னோடியானவனாக எழும்புகின்றவன் இவனே. ஆக இவனே சின்ன கொம்பு என்ற நிலையிலே தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:7 ராதரிசனத்தின் 4 மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துவமாக இருந்து அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பச்சித்தது என்று ரோம அதாவது கிரேக்க பேரரசு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 10 ராஜாக்கள் உரிய கடைசி கால ராஜ்யத்தில் சொல்லப்படுகிறது. இதனுடைய மறைபொருள் மிகவும் அதிகமாக இருக்கின்றபடினால் பின்னொரு நாட்களில் இதை குறித்து நாம் தியானம் செய்வோம். அந்த 10 கொம்புகள் என்றால் கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு. அந்த 10 ராஜாக்கள் இவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் வாசிக்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:12 வாசிக்க, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் வரவில்லை, இவர் மிருகத்துடன் கூட 1 மணி நேரம் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமை அதிகாரத்து மிருகத்திற்கு கொடுப்பார்கள் வாசிக்க முடிகிறது. ஆக இவர்கள் கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்கள், 10 யூரோப் கண்ட்ரீஸ் இன்றைய நாட்களிலே எழும்பியிருக்கிற ஜி நாடுகள், யூரோப் நாடுகள், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரே மார்க்கெட்,
எந்த நிலையிலே யூரோப் காயின் இப்படியெல்லாம் இவர்கள் கடைசி நாட்களிலே பத்து கொம்புகளாக ஆண்டவரால் எழுதப்பட்டிருக்கிற தானியேல் எழுதியிருக்கிற ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அந்த பத்து கொம்புகளில் ஓர் நடுவே ஒரு சின்ன கொம்பு தோன்றும். அவனே கடைசி எழும்பக்கூடிய அந்தி கிறிஸ்துவானவன், இவனே இந்த அந்தி கிறிஸ்துவே ரோமாபுரியில் வத்திக்கானில் எழும்பக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைமை போதகராகிய போப் ஆண்டவர் என்பதாகவே அந்த சின்ன கொம்பை குறித்து சொல்லப்படுகிறது. இது குறித்து நாம் வருநாட்களில் தியானம் செய்ய நம் தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரே, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை குறித்து, எட்டாம் அதிகாரத்தை குறித்து, வெளிப்படுத்திய விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தை குறித்து, ஆண்டவரே தானியேல் இரண்டாம் அதிகாரத்தை குறித்து, ராஜாவே இந்த நாட்களிலே நீர் கடைசி நாட்களில் ஆம் பிதா எழும்ப போகிற சின்ன கொம்பு என்ற அந்தியோஸ் எப்பாப்பனசை கிரேக்க ராஜ்யத்தின் காலத்திலே அசிரியனா எழுமென அந்தி கிறிஸ்தன் ஆவியுடைய அவனையும் பாழாக்குகின்ற பரிசுத்த ஸ்தலத்தை அருவறுப்பை தீட்டுப்படுத்தக்கூடிய அவனையும் பத்து கொம்புகள் என்ற பத்து ஐரோப்பிய நாடுகள், யூரோப் யூனியன் என்ற நாடுகளில் அவர்கள் மத்தியிலே சின்ன கோம் என்ற அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்றும், அந்த அந்தி கிறிஸ்துவே ஆண்டவரே வத்திக்கான் அவரின் நகரில் இருக்கக்கூடிய போப் அரசர் என்றும் நீர் அறிவித்திருக்கின்றபடியால் கர்த்தாவே, இவைகளெல்லாம் தியானம் செய்கிற நாங்கள் உணர்ந்து உடைய வரியை கண்டு காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும், இனி காலம் செல்லாது என்று வேதவசனத்தை உணர்ந்து கொண்டு பூர்ணவர் சுத்துவத்தை பற்றி கொண்டு வருகின்ற எங்கள் ஆயத்தப்படுத்த ஒப்புவித்து மன்னாடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி, துதி கனமகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமின் பிதாவே, ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள, உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் பிசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம், 181:1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451-24-52-162, மேலும் 944-34-64-957. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.